தபால் வாக்குகளை என்னென்ன காரணங்களுக்காக நிராகரிக்கலாம் தள்ளுபடி செய்யலாம் என்பது பற்றி தேர்தல் ஆணையம் 10 காரணங்களை கூறியுள்ளது. 13C படிவ உரைக்குள் 13A படிவத்தில் உறுதிமொழி இல்லாமல் இருந்தால் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உறுதிமொழி வாக்காளரால் முறைப்படி கையொப்பமிடப்படாமல் இருத்தல் அல்லது சான்றொப்பமிட அதிகாரமுடைய அலுவலரால் முறைப்படி சான்றொப்பமிடப்படாமல் இருத்தல் அல்லது பிற வகையில் பெரிதும் குறைபாடாக இருத்தல் கண்டறியப்பட்டால் நிராகரிக்கலாம். உறுதிமொழியின் மீது காணப்படும் வாக்குச்சீட்டின் தொடர் எண் படிவம் 13B யின் உள் அறையில் உரையில் மேலிடப்பட்ட தொடர் எண்ணில் இருந்து வேறுபட்டிருத்தல் தெரியவந்தால் நிராகரிக்கலாம். யாதொரு வாக்கும் அதில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அது செல்லாது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பின் அது செல்லாது. போலியான வாக்குச்சீட்டாக இருக்குமாயின் அது செல்லாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டு உண்மையானது என்பதை நிரூபிக்க இயலாத வகையில் அது சேதமடைந்திருந்தால் அல்லது சிதைக்கப்பட்டிருந்தால் அது நிராகரிக்கப்படும். தேர்தல் நடத்தும் அலுவலரால் வாக்காளருக்கு அனுப்பப்பட்ட உரையுடன் அது திருப்பி அனுப்பப்படவில்லையாயின் நிராகரிக்கப்படும். எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து சந்தேகத்திற்கிடமான வகையில் வாக்குச்சீட்டில் உள்ள குறி இருக்குமாயின் அது செல்லாது என்றும் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்களிப்பவரை இன்னார் என்று அடையாளம் காட்டும் வகையில் அடையாள குறியீடு அல்லது சொற்றொடர் எவையும் எழுதப்பட்டிருப்பின் அத்தகைய வாக்குச்சீட்டுகள் நிராகரிக்கப்படும் என்றும் ஆணையம் அறிவித்துள்ளது.